தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதிகளில் அதை ஒட்டியிருக்கக்கூடிய வேளாண் விளைநிலங்களில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதியினை அளிக்காது என்று திட்டவட்டமாக அறிவிக்கின்ற போது மிகுந்த பெருமையோடும் மிகுந்த உணர்வோடும் அந்த அறிவிப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கின்ற வகையிலே மாத்திரமல்லாமல் டெல்டா பகுதியைச் சேர்ந்தவன் என்கின்ற அந்த உணர்வோடும் தான் அறிவிப்பதாக சொன்னபோது தமிழ் உணர்வு கொண்டவர்கள் உள்ளபடியாக நம்முடைய விவசாய பூமியின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அதை பாராட்டி வரவேற்று கையொலி எழுப்பி முதலமைச்சருக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தார்கள். முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாராட்டை அரசியல் அரங்கில் அவர் இன்றைக்கு ஆணித்தரமாக திட்டவட்டமாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முடிவு டெல்டா விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேளாண் பெருங்குடி மக்கள் அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் அவருக்கு அவருடைய மதிப்பிற்கு இன்றைக்கு பெரிய அளவிலே பெருமை சேர்த்திருக்கிறது என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது முதலமைச்சர் அவர்களை குறிப்பிட்டு இந்த டெல்டாக்காரர்தான் மீத்தேன் திட்டத்திற்கு ஆதரவு அளித்தார் என்று போகிற போக்கிலே புழுதிபாரி ஒன்றை தூற்றிவிட்டு சென்றிருக்கிறார். மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏறத்தாழ 3,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,500 பேருக்கு வேலைவாய்ப்பாக வரும் என்கின்ற இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் 2011 ஜனவரி திங்கள் 4ஆம் நாள் இதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அப்படி மேற்கொண்ட ஒப்பந்தத்திற்கு அடிப்படை காரணம் இந்த திட்டத்தின் வாயிலாக வாட் போன்ற வரிகளின் மூலமாக மாநில வருவாய் உயரும் என்பது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தத்திலேயே மிக குறிப்பாக இந்த திட்டத்தின் காரணமாக எழக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பை குறித்து முறையான ஆய்வுகள் நடத்த வேண்டும் என்று அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி சுற்றுச்சூழல் ஆய்வின் போது பாதிக்கப்படக்கூடிய உழவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய நிலங்கள் பாதிப்படையும் என்று சொன்னால் அந்த திட்டங்களுக்கான எதிர்ப்பினை அவர்கள் தெரிவிக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் அந்த ஆய்வு மேற்கொண்டபோது தஞ்சை மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்கள் நிலங்கள் பாதிக்கும் என்று பெரும் எதிர்ப்பினை அன்றைக்கே அவர்கள் தெரிவித்தார்கள். அப்படி எதிர்ப்பு வருகின்ற போது கூட அதிமுக அரசு விவசாயிகள் மீது ஏவிவிட்ட அடக்குமுறைகளை ஏவிவிட்டு அவர்களுடைய குரலை நசுக்கக்கூடிய முறையில் அவர்களை கைது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஆட்படுத்தியது போன்ற அத்தகைய நடவடிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபடாமல் மீத்தேன் திட்டத்தை அதையெல்லாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற துடிப்பு ஏதும் இல்லாமல் அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய வகையிலே அன்றைக்கு நம்முடைய அரசு இருந்தது. குறிப்பாக அதிமுக அரசு 2011 துவங்கி அதை ரத்து செய்வதற்கு முன்பாகவே அதற்கான அந்த லைசன்ஸ் காலமும் முடிவடைந்து அதற்கு பிறகுதான் 2017 லைசன்ஸ் காலம் முடிந்த ஒரு திட்டத்திற்கு ரத்து செய்வதான ஒரு அறிவிப்பை அதிமுக வெளியிட்டது என்பதுதான் வரலாற்று உண்மையாகும். அப்படி அவர்கள் அதற்கு ஒரு அரசாணையினை வெளியிடுவதற்கு ரத்து செய்வதற்கும் அடிப்படையான காரணமாக அமைந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய குறிப்பாக அந்த சுற்றுச்சூழல் குறித்த ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஷரத்து தான். அந்த ஷரத்து இருந்த காரணத்தால் தான் பின்னாளிலே அதை ரத்து செய்வதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருந்தது. அந்த ஒப்பந்தத்தில் அப்படி ஒரு ஷரத்து இருந்த காரணத்தினால்தான் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் மூலமாக ஒரு கமிட்டியும் அமைக்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து அந்த அரசாணையும் அன்றைய அதிமுக ஆட்சியினால் வெளியிடப்பட முடிந்தது.